என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா, ஒருத்தனை ஒருத்தனை ஓட்டை பண்ணிக்கிட்டு இருக்கியா, கோபம்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சு இருக்கு? இதில் ஆரன் வரையாடா கொய்யால இருக்குடா, அவங்களுக்கு இருக்கு, எவனும் தப்ப முடியாது. சுழட்டி சுழட்டி அடிக்கிறாங்களே. சாப்பிட ஆரம்பிக்கலையா? நான் இன்னைக்கு வரலாம். விரதம் இருந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன லிஸ்டோ அது உண்டு. பாய், டோரை லாக் பண்ணு. எதுக்கு டோர் மூட சொல்றாங்க? நீ முதல்ல முடிக்க சாப்பிடுறா. எதுக்கு மூட சொல்றாங்க? நீ சாப்பிட்டவன தெரியும். ஜி ஈரே ஜி, என்ன இங்க மீட்டிங் தின்னீங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி கிளம்பலாம். அப்ப கிளம்பலாம். டேய் டேய், வாங்கடா இங்க. இப்ப என்னென்ன தின்னீங்கன்னு மோலன்னு சொல்லுங்க. சிக்கன், மட்டன், ஈரல், தலைக்கறி, தொடக்கறி தின்னீங்கல்ல, இது பூரா உங்க உடம்புலயே இருக்கு. வேலை செய்யாம போனீங்க, உங்களை பூரா படுக்க போட்டு அம்படிந்தீங்க. நாலு நாய் வச்சிருக்காங்க. சத்தம் போடாம எல்லாருமா போய் வீட்டை சுத்தம் பண்ணுங்க. கோழி வளர்க்கறது கொஞ்சிருக்கு இல்ல, ஆடு வளர்க்கறது அழகு பாக்குறதுக்கு இல்ல, ரெண்டையும் அறுக்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இதுக்குதான் இந்த வேலை. போங்க எல்லாரும் போங்க. இதெல்லாம் பிளாக்மெயில் பண்றது. என்னைய பண்ணாளுங்களா, வார வாரம் இப்ப போனாலே அவ கூட்டி வந்து என்னைய பண்ணா. நானும் செஞ்சேன். நீங்க மூணு பேரும் முதல்ல போய் கக்குச கழுவுங்க. கக்குசா, இதெல்லாம் அசிங்கம். அசிங்கமா கிடைக்கிறாலதான் பண்ண சொல்றாங்க. போங்க. நீ என்ன பண்ற, வீட்டுல இருக்க மார்பில போற சோப்பு போட்டு கழுவு போ. டேய், நீ ஒரு இடம் விடாம ஓட்டிடுற. போடா தம்பிங்க வாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றீங்க? நம்ம உஷாவை குளிப்பாட்டுங்க. உஷாவா? ம், உஷாங்கிறது நிஷாவோட அக்காவ தங்கச்சியா? நிஷா வளர்க்கிற நாய், அதுக்கு பேர் தான் உஷான் வச்சிருக்காங்க. வந்த புதுசுல நான் கூட இப்படிதான் வாய பொழந்தேன். போ, உனக்காச்சு வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நாய், எனக்கு வெளியே நிக்கிறத நாலு சொறி நாய், அதை பூரா குளிப்பாட்டணும். போடா போ. என்ன என்னடா ஏண்டா ஜன்னலை துடைக்க சொன்னா என்ன அவளை பாக்குற? போ அந்த கக்கிச கழுவு போ. போறா என்ன பண்றது? தலையெழுத்து கொஞ்சம் விட்டா இந்த ஆள் நம்மளை சுத்தி சுத்தி வேலை செய்ய விட்டுருவாரு. முதல்ல இவரை சுத்த விட்டு வேண்டியதுதான். அத்தையா, அதான் இவ்வளவு நேரம் மெத்த மாதிரியே கிடந்தாளா அந்த பொம்பளை? இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. இந்த வரமா, உனக்கு கடைசி அவனு சொல்றேன், இனிமேல் இந்த வீட்டுக்கு விருந்துக்கு இருந்து கூப்பிடாத. அது விபரீதத்துல முடிஞ்சு சொல்லிட்டு நானு உங்க அத்தையா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அம்மா 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 அம்மா.